நாடகம் தனது வாழ்க்கை பயணத்தில் பலவித ஏற்ற இறக்கங்களை வெகு தூரம் கடந்து வந்த கலைப்பில் மிகவும் சோர்வுற்று காணப்பட்டது. அது 19ஆம் நூற்றாண்டின் இறுதியும் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கமுமாக இருந்தது. நாடகத்தின் உடற்கூறுகளை நன்கு அறிந்த மூன்று நாடக மேதைகள் அக்காலத்தில்தான் தோன்றினார்கள். நலிவுற்று கிடந்த நாடகத்தை கைகொடுத்து தூக்கி அமர்த்தி அதற்கு உயிர் ஊட்டியவர்கள் அந்த மூவரும்தான். அதனால்தான் அவர்கள் தமிழ் நாடக மூவர் என அழைக்கப்பட்டனர். அதில் முதலாமவர் சங்கரதாசு சுவாமிகள். திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடியை அடுத்த காட்டுநாயக்கன்பட்டி எனும் சிற்றூரில் 1867 வருடம் செப்டம்பர் 7ஆம் தேதி பிறந்தார் சங்கரதாசு சுவாமிகள். புதுக்கோட்டை மான்பூண்டியா பிள்ளையிடம் இசை பயிற்சி பெற்றார். தன் தந்தையிடமே இலக்கண இலக்கியங்களையும் கற்று தேர்ந்தார். பிறகு நாடக நடிகராக தன் வாழ்க்கையை தொடங்கினார். அக்காலத்தில் கூத்து மரபிலிருந்த தமிழ் நாடகத்தை பெட்டி அரங்க மரபிற்கேற்ப மாற்றியமைத்தார். நாடகங்களில் நடிப்பதோடு மட்டுமல்லாமல் நாடகங்களை எழுதவும் இயக்கவும் செய்தார். சுமார் 50க்கும் மேற்பட்ட நாடகங்களை எழுதி இயக்கியுள்ளார். அவற்றுள் வள்ளி திருமணம், பவளக்கொடி சரித்திரம், வீரபாண்டிய கட்டபொம்மன், மதுரை வீரன், ஹரிச்சந்திர மயான காண்டம், சத்தியவான் சாவித்திரி, கோவலன் சரித்திரம், நல தமயந்தி, ராம ராவண யுத்தம், சித்திராங்கி விலாசம் போன்றவை புகழ்பெற்ற நாடகங்கள். இவற்றில் பெரும்பாலானவை பிற்காலத்தில் திரைப்படங்களாக எடுக்கப்பட்டன. சங்கரதாசு சுவாமிகள் ஆங்கில புலமையிலும் சிறந்து விளங்கினார். அதனால்தான் ஷேக்ஸ்பியரின் நாடகங்களையும் தமிழில் மொழிபெயர்த்து நாடகங்களாக்கி அதை தமிழக மக்களுக்கு தந்திருக்கிறார். அவர் யமதர்மன், சனீஸ்வரன், இராவணன், இரணியன், கடோர்கஜன் போன்ற வில்லன் கதாபாத்திரங்களை ஏற்று அந்த கதாபாத்திரங்களாகவே மாறி நடித்து மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றவர். ஆனால் ஒரு கட்டத்தில் அவர் நடிப்பதை அடியோடு விட்டுவிட்டு நாடகங்களை எழுதி இயக்குவதில் மட்டுமே தன் கவனத்தை செலுத்தினார். அப்படி அவர் திடீரென நடிப்பை துறந்ததற்கு காரணம், ஒரு நாள் அவர் போட்டிருந்த சனீஸ்வர பகவான் வேஷத்தை பார்த்து பயந்து போன ஒரு கற்பிணி பெண் மயங்கி விழுந்து இறந்து போனாள். அதை கண்டு அதிர்ச்சியடைந்த சங்கரதாசு சுவாமிகள் அன்றிலிருந்து நடிப்பதற்கு வேஷமிடுவதையே நிறுத்தி கொண்டார். தமிழ் நாடக தலைமையாசிரியர் என அனைவராலும் அழைக்கப்பட்டவர். கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணனால் நாடக உலகின் இமயமலை என்று வர்ணிக்கப்பட்டவர். நாடக கலைக்காக மட்டுமே தன் வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டவர். இறுதி வரை திருமணமே செய்து கொள்ளாமல் நாடகத்தோடு மட்டுமே நாள்தோறும் வாழ்ந்தவர். நலிந்த நாடக கலைக்கு புத்துயிர் ஊட்டுவதற்காக தமிழகத்தின் பட்டி தொட்டியெல்லாம் ஓடி திரிந்த சங்கரதாசு சுவாமிகள் பக்கவாத நோயினால் படுத்து விடுவார் என்று எவராலும் நம்ப முடியவில்லை. 1922 நவம்பர் 13ஆம் தேதி தமிழ் நாடக கலையின் விடிவெள்ளி உதிர்ந்து விழுந்தது. ஒளியூட்டிய விடிவெள்ளி ஓய்ந்து போனதே என்று நாடகம் தனிமையில் தவித்து நின்றது. ஆனாலும் தன் கண்ணீரை துடைக்க இன்னும் சில கரங்கள் இங்கே இருக்கின்றன என்ற நம்பிக்கையோடு இருந்தது நாடகம். தமிழ் நாடக மூவரில் இன்னொரு கரமாக திகழ்ந்த அந்த இரண்டாமவர் யாரென அடுத்த பதிவில் பார்ப்போம்.